முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையை வீட்டோட வச்சிருக்கீங்க. அடுத்த அக்கா கல்யாணமே பண்ண மாட்டான்னு தங்கச்சிக்கு கல்யாணம் பேசிருக்கீங்க. அதுவும் ஒரு சீர் செய்ய வக்கில்ல. அப்பா பேரை பத்திரிக்கையில போடல. துப்பு கிட்ட குடும்பத்தை விட்டுட்டு ஓடுன அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. துப்பில்லாதவங்க நாங்களா இல்ல நீங்களா? அக்கா, அந்த வீட்டு பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்படி மரியாதை இல்லாம பேசுறது நல்லா இல்ல. சொன்னா கேளு. இது ஒரு குடும்பம்னு பேசி முடிச்சிருக்கீங்க பாரு. அம்மாவும் பிள்ளையும் உங்களை சொல்லணும். ஏங்க, இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? நீங்க கேட்ட சீர் செய்யறோம்னு சொல்லியாச்சு. எங்க அப்பா ஓடி போனது எங்க பிரச்சனை. ஆனா நாங்க ஒண்ணு ஒளிச்சு மறைச்சு எதையும் பண்ணலையே. எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் நிச்சயம் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க இந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீதான் ரஜினியா? இந்த குடும்பத்துக்கு நீதான் இப்ப தலைமையா? இவ்ளோ நேரம் எல்லாத்தையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு மெதுவா பேச வரியா நீ? எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கலங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்குதான் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால்தான் நான் பேசுறேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா முதலே உங்க வீட்டுல நீங்க தெளிவா பேசிருக்கணும். இப்ப நிச்சயம் முடிஞ்சு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நிறுத்தட்டும் நிறுத்தட்டும்ங்கற கல்யாணத்தை. எங்க அவதான் பேசிக்கிட்டு இருக்கால, கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களே. என்னடி பொறுமையா இருக்குது? இந்த மகாராணியை பேச விட்டதனால தான் இங்க வந்து இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இதுக்கு தாண்டி நான் வர மாட்டேன்னு சொன்னேன். தள்ளுடி. என்ன நிஷா இதெல்லாம்? எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிட்டு போறாரு பாருடா. என் மேல இருக்கிற கோபத்துலதான் தட்டை இப்படி தட்டி விட்டுட்டு போறாரு. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேச வந்தேனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏய் நிஷா, ஏய். ஐயோ, இவ ஏன் தான் இப்படி பண்றானே தெரியலையே. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. டேய் போடா, போய் அவ கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்து போ. சரிம்மா. அம்மா ரொம்ப சாரி. சிச்சுவேஷன் இவ்வளவு வேர்ஸ்டா போகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நாங்க கிளம்புறோம், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ ரஜினி, என்னம்மா இது? சம்பந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து கை நினைக்காம போனா எப்படிமா? இத பாருங்க, நடந்தது எல்லாமே மனசு வருத்தப்படுற மாதிரியான விஷயம்தான். ஆனா அரவிந்த் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்திடுவான். நீங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம போனீங்கன்னா என் மனசு தாங்காது. ஏமா இவ்ளோ பேச்சையும் கேட்டுட்டு எப்படிமா சோறு உள்ள இறங்கோ? அப்படி சொல்லாதீங்க. நாம ஒண்ணு பகையாளி இல்லையே. இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. ராதிகா தான் இந்த வீட்டு மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சொந்தத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும். அதுக்காக வெட்டிட்டு போயிட முடியுமா? முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ ஃபைல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.